எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் கூப்பிட்டா 10 பேர் உடனே வந்துருவாங்கன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒரு குறிக்கோள் இல்லை, தரிசனம் இல்லை, நீ கிரேஸ் இல்லாத ஆளியா, அதான் அர்த்தம். ஒரு உண்மையாய் பரலோக திட்டத்தின்படி ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா கட்டாயம் வேதத்தை நீங்க நல்லா பார்த்துட்டீங்க. எதிரிகள் இல்லாத மனுஷன் யார் இருக்கா? எந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் வேதத்தை பாருங்க. எந்த பரிசுத்தவான்கள் நீங்க பார்த்தாலும் எதிரிகள் இல்லாம யாருமே கிடையாது. உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அந்த எதிரி உங்க கரத்துல, எதிரியைக்கு உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னதமான வாக்கு தத்தம், திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. உடஞ்சு போயிடாதீங்க. இந்த ஃப்ரெண்டோட நான் சேர்ந்து பிசினஸ் பண்ணேன், என்னை ஏமாத்திட்டான், பரவாயில்ல, உடனே அவனை கட்டிலும் உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். தம்பி ஏமாத்திட்டான், அண்ணன் ஏமாத்திட்டான், அக்கா ஏமாத்திட்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்கள கட்டில இங்கே நல்லா தான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளைகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அழைப்பு உங்கள் மேலே விசேஷமாக இருக்கா? எதிரிகள் இருப்பார்கள். ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறீங்களா? ரொம்ப ஞானமாக இருக்கு. ஞானமுள்ள பிள்ளைகளுக்கு எதிரி இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஞானமுள்ள பிள்ளைகளும் எல்லாரும் போற்றணும் புகழணும்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பையன் ஞானமாக இருந்தால் அவனுக்கு எதிரி நிறையா இருப்பாங்க, வெளியே நல்லா பேசுவாங்க, அப்படியாகும் இப்படியாகும் பேசுவாங்க, ஆனால் அங்கிட்டு போய் தந்திரம் பண்ணுவாங்க, எதையாவது பண்ணுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்கள நம்ம கருத்தில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம். உடஞ்சிடாதீங்க, சோர்ந்துடுறாங்க. நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறது காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நல்லா தானே பழகணும், இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க தான் இருக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இருப்பேன் நீங்கள் நினைப்பீங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு துரோகியாக மாறிடுவாங்க. ஒரு தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே. ஸோ அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்கு, கர்த்தர் ஜோமனு, ஆண்டவரே சமத்துல ஜோமனு, ஆண்டவரே நான் உம்முடைய உன்னத திட்டத்தில் இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அலையிலூயா, அலையிலூயா.